அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசிக்கு அவசரகால அனுமதி அளிப்பது குறித்து நிபுணர் குழு நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்குமாறு ஃபைசர், சீரம், பாரத் பயோடெக் ஆகிய நிறுவனங்கள் விண்ணப்பித்திருக்கின்றன. இது தொடர்பாக மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தடுப்பூசிக்கால நிபுணர் குழு புதன்கிழமை கூடி ஆலோசனை நடத்தியது. அப்போது ஃபைசர் நிறுவனத்தின் சார்பில் கூடுதல் நேரம் கேட்கப்பட்டதாகவும், சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் அளித்த கூடுதல் தகவல்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் உரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடர்வதால் நிபுணர் குழு மீண்டும் வெள்ளிக்கிழமை கூடி ஆலோசனை நடத்தும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லி ஷகீன்பாக் போராட்டத்தின்போது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் பாஜகவில் சேர்க்கப்பட்ட சில மணி நேரங்களில் நீக்கப்பட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த பிப்ரவரியில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஷகீன்பாக் போராட்டக் களத்தில் புகுந்த நொய்டாவை சேர்ந்த கபில் குஜர் வானத்தை நோக்கி சுட்டார். இந்த சம்பவத்தில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த கபில் காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவில் இணைந்தார். இது சமூக வலைதளத்தில் சர்ச்சையாகவே கட்சியிலிருந்து உடனே கபில் நீக்கப்பட்டார். துப்பாக்கி சூட்டில் கபில் கைதானது தங்களுக்கு தெரியாது என காசியாபாத் வட்டார பாஜக நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான தேதி இன்று அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். கொரோனா கால ஊரடங்கு காரணமாக ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பிப்ரவரிக்கு பிறகு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் பொக்ரியால் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பெற்றோர் மற்றும் பள்ளிகள் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வுகள் குறித்து இன்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மற்ற தேர்வுகள் குறித்து அறிவிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்நிலையில் ஆன்லைன் தேர்வு குறித்து பரிசீலிக்கவில்லை என பொக்ரியால் திட்டவட்டமாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இருப்பினும் அவர் சாதுரியமாக செயல்பட்டு சாலையோரத்தில் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சியிலிருந்து திருப்பூருக்கு நேற்று அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்தை மகேஸ்வரன் என்பவர் ஓட்டினார். கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் வந்தபோது ஓட்டுநர் மகேஸ்வரனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இருப்பினும் சாதுரியமாக செயல்பட்ட அவர் பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்தினார். பின்னர் அவர் அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலியிலும் பேருந்தை சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக விபத்திலிருந்து தப்பினர். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 100% ஃபாஸ்டாக் மூலமாக கட்டணம் செலுத்தும் முறை பிப்ரவரி 15 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கும் விதமாக ஃபாஸ்டாக் மூலமாக கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நாளை முதல் சுங்கச்சாவடிகளில் 100% ஃபாஸ்டாக் மூலம் மட்டுமே கட்டணம் பெறப்படும் என்றும் பணமாக செலுத்துபவர்களுக்கு 2x கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முழுமையாக ஃபாஸ்டாக் மூலமாக மட்டும் கட்டணம் பெறும் முறை பிப்ரவரி 15 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும், திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜாக்டோஜிக அமைப்பின் அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்யாமல் இருக்கும் முதல்வருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 2019 ஜனவரி 22 ஜாக்டோஜிய அமைப்பினர் நடத்திய போராட்டத்தை வாபஸ் பெற சொன்ன முதலமைச்சர் உள்ளே நஞ்சை வைத்து வெளியே நயமாக வேண்டுகோள் விடுத்ததாக விமர்சித்துள்ளார். மேலும் ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருப்பதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்டவைகள் கிடைக்கவில்லை என ஸ்டாலின் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களின் முதுகில் குத்துவது மன்னிக்க முடியாத மாபாதகம் என தெரிவித்திருக்கும் ஸ்டாலின், 5068 ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை உடனடியாக திரும்பப் பெறுமாறு கோரிக்கை வைத்துள்ளார். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் மல்லிகை பூவின் விலை 4000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தொடர் மழை, கடும் பனிப்பொழிவு காரணமாக திண்டுக்கல் அண்ணா வணிக வளாகத்தில் செயல்படும் பூ மார்க்கெட்டிற்கு கடந்த சில நாட்களாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் அங்கு பூக்களின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. மேலும் நாளை ஆங்கில வருடப்பிறப்பு என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ தற்போது 1700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் உதகை மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. ஊரடங்கில் இருந்து படிப்படியாக விலக்கு அளிக்கப்பட்டாலும் உதகை மலை ரயில் சேவை இயக்கப்படாமல் இருந்து வந்தது. மேலும் இந்த பாதையில் அண்மையில் தனியார் நிறுவனம் ஒன்று வார இறுதி நாட்களில் அதிக கட்டணத்தில் மலை ரயில் சேவை இயக்கி வந்தது. இதற்கு பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இத்திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் கைவிட்டது. மேலும் வரும் 31 முதல் வழக்கமான கட்டணத்துடன் பாரம்பரிய மலை ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இயக்கப்பட்டதால் மலை ரயிலில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பயணம் செய்தனர்.
ஐக்கிய ஜனதாதள கட்சியின் 17 எம்எல்ஏக்கள் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியில் சேரப்போவதாக வெளியான தகவல் ஆதாரமற்றவை என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் பாஜக ஐக்கிய ஜனதாதள கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிதிஷின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த 17 எம்எல்ஏக்கள் தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளத்தில் சேர தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஷியாம் ராஜக் தெரிவித்தார். இதனை மறுத்திருக்கும் நிதிஷ்குமார் ஷியாம் ராஜக் கூறியது முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறியிருக்கிறார்.